வணக்கம், வந்தனம், நமஸ்தே அண்ட் நமஸ்கார். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது உலகத்தோட விசித்திரமான 10 உணவுகள் பத்தி தான் பார்க்க போறோம். டே, நேத்து தான் ஒருத்த வந்து ஒஸ்ட் ஃபுட்னு சொல்லி சாப்பிடாம தொந்தரவு பண்ணான். இப்போ நீயா, எங்க இருந்தாலும் நீங்க எல்லாம் கிளம்பி வரீங்க, எப்படி இதெல்லாம் பிடிக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்டா, சோ சாரி. இப்போ நம்ம வீடியோல 10 டாப் 10ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டிஷ்ஷ பாத்துருவோம். பறவை கூடு சூப். இல்லைன்னா அது சிக்கன்ல சூப் தெரியும், மட்டன்ல சூப் தெரியும், என் தக்காளில கூட சூப் தெரியும். இந்த பறவை கூட்டுல சூப்பா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க கேட்டா, சைனால பெரிய டிமாண்டே இருக்கா இந்த பறவை கூட்டு சூப்புக்கு. ஏன்னா காதல் உணவுகளை, பலனப்பிராண உணவுகளை தூண்டுற மாதிரி இருக்கிற இந்த சூப்புக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு சூப் கொடு, எனக்கு சூப் கொடுன்னு நிறைய பேர் நிக்கிறாங்களா. எப்பவாச்சும் சைனா போனா பறவை சூப் கொடுக்க மறந்துடாதீங்க. அடுத்து நம்ம டாப் 10ல ரெண்டாவது இடத்துல இருக்கிறது பச்சை ரத்த சூப். என்னடா இது பச்சை ரத்தத்துல சூப்பா, முத சொன்னதே ஜீரணிக்க முடியல, இப்ப என்ன பச்சை ரத்த சூப்னு நீங்க கேட்டா, வியட்நாம்ல பச்சை ரத்த சூப் ஃபேமஸ் ஸ்பெஷலா. என்னன்னா தக்காளி, சிக்கன், அதுக்கப்புறம் வாத்தோட ரத்தத்தை ஊத்தி அதை ஒரு சூப்பா குடிக்கிறாங்களா, இது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு வியட்நாம்காரங்க சொல்றாங்க. என்னமோ எனக்கு தெரியல. நம்ம டாப் 10ல மூணாவது இடத்துக்கு குரங்கு போல சூப். குரங்கு போல சூப்பா, எப்படிடா சாப்பிடுவீங்க. நாலாவது இடத்துல இருக்குது கம்பளியோட சிலந்தி ஃப்ரை. சிக்கன் ஃப்ரை தெரியும், மட்டன் ஃப்ரை தெரியும், பட் இதெல்லாம் சிலந்தி ஃப்ரைன்னு கேட்டால் விஷமான சிலந்திகளை பிடிச்சி அதை ஃப்ரை பண்ணி ஈவினிங்ல ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்களாம். உங்கள் வீட்டில் சிலந்தி இருக்கா? அஞ்சாவது இடத்துல ஜப்பானோட மீன் கறி. நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தால் இந்தாங்க காஃபி சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுப்போம். ஆனால் ஜப்பான் போனீங்க அப்படின்னா பச்சை மீனை பெருத்து அவங்களோட பாரம்பரியம்னு சொல்லி கொடுப்பாங்களாம். ஜப்பான் போனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. அடுத்து ஆறாவது இடத்துல இருக்கிறது அழுகிய சீஸ். என்னடா அழுகின சீஸா, சாதாரணமாக அழுகுறது எல்லாத்தையும் தூக்கி வீச தானே செய்வோம் அப்படின்னா, இது வந்து இத்தாலியில் ஸ்பெஷலாக சாப்பாட்டோட சேர்த்து இந்த அழுகிற சீஸும் சேர்த்து சாப்பிடுவாங்களா. இத்தாலி பக்கம் போனீங்க அழுகிற சீஸ் தான் உங்களுக்கு. அடுத்து ஏழாவது இடத்துல இருக்கிறது பல நூறு வருஷங்களான முட்டை, அழுகி போன முட்டையை எடுத்து அதை ஒரு ஸ்பெஷலாக வேக வச்சு சாப்பிட்றாங்களா. இது சீனாவில் நடக்குது. சீனாவில் பல நூறு ஆண்டுகளான முட்டைகளை சேகரித்து அந்த முட்டைகளை வேக வச்சு சாப்பிட்றான். இதுக்கு பெரிய டிமாண்ட் இருக்கா, நிறைய காஸ்ட்லியான ஐட்டமும் கூடவா. அடுத்து பால்ட் பிலிப்பைன்ஸ் ஒரு ஃபேமஸான ஐட்டமா. இந்த ஃபுட் எப்படின்னா ஒரு முட்டையை, வாத்தோட முட்டையை வச்சிருந்து வாத்து குஞ்சு வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தது. குஞ்சு வெளியே வர நேரத்தில் கொண்டு போய் தண்ணியில் டொபக்குன்னு போட்டு அதை கொதிக்க வச்சு அதை அப்படியே சாப்பிட்டா அதுக்கு பேர் தான் பால்ட். இது பிலிப்பைன்ஸ்ல ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷா. அடுத்து நம்ம ஒன்பதாவது இடத்துல டாப் 10ல ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது எஸ்கமோல்ஸ். என்னடா எஸ்கமோல்ஸ், இது மெக்சிகோவில் இருக்கிற சூப்பர் டிஷ்ஷா. என்னன்னா புழு மாதிரி ரொம்ப நீளமா இருக்கிற பீன்ஸ் மாதிரி பச்சையா இருக்கிற ஒரு புழுவில் இருந்து அதோட முட்டையை, அந்த பூச்சியோட முட்டையை எடுத்து அந்த முட்டையிலேருந்து எடுக்கிற டிஷ்ஷை செய்கிறது தான் இந்த எஸ்கமோல்ஸ். கேட்கவே குஷ்மோஸ்ன்னு இருக்கா. கடைசியாக பத்தாவது இருக்கிறது பயதமாக பயப்படாமல் கேளுங்க, நாகப்பாம்போட இதயம். என்னடா பாம்பை சாப்பிட்டோம் கேள்விப்பட்டோம், பாம்போட இதயத்தில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டால், ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி பச்சை ரத்த சூப்பை சாப்பிட்டா அதே வியட்நாம் பீப்புள் தான் இப்போ பாம்போட இதயத்தையும் சாப்பிட்றாங்க. நாகப்பாம்போட இதயம் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் புளியோட சூப்பை சாப்பிட்டு அங்கேருந்து ஒரு பெண் மாட்டினாங்க அப்படின்றதும் ஒரு இன்ஃபர்மேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான மெசேஜும் கூட. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.